இந்த நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பல்வேறு பணிகளுக்கு மத்தியில மாநில முதலமைச்சர் அவர்களே, நாராயணசாமி ஐயா அவர்களே, இந்த போராட்டத்துல நம்மோடு கலந்திருக்கிறார்கள், உரிமையை மீட்பதற்காக கலந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடத்திலே பேசுவார்கள். இந்த மிக பிரம்மாண்டமான இந்த பேரணியை துவக்கி இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பளித்திருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்துடைய தலைவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் அவசர அவசரமாக கொண்டு வந்து இந்திய குடியுரிமை சட்டத்திலே திருத்த மசோதா என்று கொண்டு வந்து அதிலே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ நாட்டிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அல்லது துரத்தி அடிக்கப்பட்ட இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு இந்திய நாட்டிலே குடியுரிமை கொடுப்பது என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்ப்பையும் மீறி திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து எதிர்த்தாலும் கூட தங்களிடம் மிருகபலம் இருக்கின்ற காரணத்தால் அதை நிறைவேற்றி அதற்கு பிறகு அதிலே தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்று என்ஆர்சி அண்ட் என்பிஆர் என்று அதையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முனைந்து செயல்பட்ட சமயத்தில் அனைத்து கட்சிகள் மட்டுமல்ல இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் தெருவிலே இறங்கி போராடி இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சமமானவர்கள், எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் சம உரிமை உண்டு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பண்டித நேரு அவர்கள் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்து குறிப்பாக சமத்துவம், சகோதரத்துவம், தனி மனித சுதந்திரம் என்று கொண்டு வந்த அந்த சட்டத்தை உருக்குலைக்கிற வகையில் இந்தியாவை ஒரு இந்துக்கள் நாடு என்று பிரகடனப்படுத்துகின்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அங்கமாக செயல்படுகின்ற மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு, இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்ற அரசு இப்பொழுது அந்த சட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறார்கள். அந்த சட்டத்தை பொறுத்தவரையில் அதை நிறைவேற்றிய மறுதினமே நான் மக்கள் மத்தியிலே சென்று குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய குடியுரிமை சட்டத்தையும் தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை கணக்கீடு இதை புதுச்சேரி மாநிலத்தில் எக்காரணத்தை கொண்டும் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன். எங்களுடைய ஆட்சியை நீங்கள் கவிழ்த்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய பிணத்தின் மேல்தான் நீங்கள் இதை நிறைவேற்ற முடியும் என்று தெளிவாக இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக ரத்தத்தை சிந்தியவர்கள் இஸ்லாமியர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு உண்டு. இப்படி இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை புறக்கணித்து குறிப்பாக இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது, ரோஹிங்யாக்களுக்கு குடியுரிமை கிடையாது, அகமதியாருக்கு குடியுரிமை கிடையாது, ஆனால் இஸ்லாமியர்களை மட்டும் புறக்கணித்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சமணர்களுக்கும் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம் என்று நரேந்திர மோடி அமித்ஷாவும் சொல்லுவது நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அன்னை சோனியா காந்தி அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றம் முன்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் தெளிவாக கூறுகிறோம், காங்கிரஸ் கட்சியானது, எங்களுடைய இயக்கமானது வருகிற 12ஆம் தேதி நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டுகிறோம். அந்த சட்டமன்றத்தில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம், மக்கள் தொகை கணக்கீடு, குடியுரிமை பதிவேடு இதை மூன்றையும் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைவேற்ற எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்ற
எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆட்சி இருக்கிறதோ இல்லையோ என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய சகோதர சகோதரிகள், அவளை காக்க வேண்டிய கடமை, அவளுக்கு உரிமை கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. அமித்ஷாவையும் நரேந்திர மோடியையும் இந்த நாட்டு மக்கள் துரத்த தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த காலத்திலேயும் இனிமடியும் ஆட்சிக்கு வர முடியாது. அதற்கு முக்கியமான காரணம், மதத்தின் பேரால் மக்களை பிரிக்கின்ற இந்த சக்திகளை வேட்டையடிக்க வேண்டிய கடமை பொறுப்பு நம்ம தலைவருக்கு இருக்கிறது என்று கூறி, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் உங்கள் சகோதர சகோதரிகள், உங்களுக்காக பாடுபடுவோம், எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மாநில முதல்வராக இருந்து நமது உரிமைகளை உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த பேரணியிலே பங்கெடுத்து இந்த மாநில மக்களுடைய பாதுகாப்பை நேரடியாக இந்த போராட்ட களத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். மாநில மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஆட்சியே கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் இந்த புதுச்சேரி மக்களோடு இருக்கிறோம் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கிருபை செய்யட்டும். இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாக்கை பெற்று அதிமுகவுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு எத்தகைய பொறுப்பாக இருந்தாலும் நம்முடைய ஓட்டு தேவை, ஆனால் இந்திய மக்களுடைய வாழ் உரிமை தேவையில்லை என்று நினைக்கிற இந்த அதிமுகவை துடைத்து எறிய வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமை. அதிமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், சபதம் ஏற்போம். அல்லாஹ்.